ஹாய். ஸோ வந்து நம்ம யூஎஸ் விசா சீரியஸில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நான் எப்படி 45 days என்னால் யூஎஸ் ட்ராவலர் விசா வாங்க முடிஞ்சுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சீரீஸே இருக்குது. ஸோ இது வந்து ஒர்க்குக்கோ அவர் வந்து வேறு எந்த பர்பஸ்க்கோ அது கிடையாது, வெறும் ட்ராவல் ரிலேட்டட் அவர் வந்து டூரிசம் ஒரு ஷார்ட் ட்ராவல்க்காக மட்டும்தான் வந்து இந்த சீரீஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர்ஸ் வந்து ரீச் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான்னு பார்த்தா அந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே மேக்ஸிமமான டீட்டெயில்ஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுங்கிறத பற்றி டெஃபினட்டாக ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் வீடியோ ஒன்று கண்டிப்பாக வரும். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் பற்றியும் ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் வீடியோ ஒன்று வரும். பட் இதெல்லாம் தவிர்த்து எங்கேயுமே நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயத்தை, எவ்வளோ தூரத்துக்கு ஃபெயிலியர் ரேட்டை அவாய்ட் பண்ணி நம்ம பாஸ்போர்ட்டில் அந்த ஸ்டிக்கர் வீசா, அந்த யூஎஸோடைய ட்ராவலர் வீசா வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் என்னுடைய ஃபோக்கஸ் இருக்குங்கிறதுனால தான் அது சம்மந்தமாக நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த லொக்கேஷனில் நான் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படின்னு லொக்கேஷன் ஆங்கிள். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடாக அந்த வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். லைக் எனக்கு எவ்வளோ செலவாச்சு, இதுக்கு எவ்வளோ ஆச்சு, அதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போது நான் வந்து லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே சென்னையிலேருந்து தான் அப்ளை பண்ணேன் இந்த வீசாவுக்கு வந்து. லைக் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எல்லாமே இங்கே சென்னையில் தான் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து சென்னை லொக்கேஷன், அவர் நீங்கள் உங்களுடைய பேஸ் லொக்கேஷன், அவர் ஹோம் லொக்கேஷன், அவர் ஆஃபீஸ் லொக்கேஷன் இருக்கும். செகண்ட் லொக்கேஷன் என்ன அப்படின்னா பேமெண்ட் பண்ணது. நான் அப்ளை பண்ண கண்ட்ரிக்கு என்னால் பே பண்ணுறது ஆன்லைனில் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இல்லை, எங்கேயுமே அந்த ஆப்ஷன் இல்லை. எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் என்ன, அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, ஐ மீன் அது என்ன பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி ஒரு பேஜ் ஜென்ரேட் ஆகும். இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த பேங்க் நேமில் இந்த ரீசனுக்காக நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு பேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி காமிச்சுது. ஸோ அதை நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் எம்பசி இந்த கண்ட்ரியில் இருக்கிற இந்த பிரான்ச்சில் வந்து இவ்வளோ நாளைக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணி பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். எந்த பேங்க்லன்னா நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர் இன்னொருத்தங்களுடைய பேங்க்லேருந்து தான் நான் இதை போய் பேயே பண்ணேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, கனரா பேங்க்கில் இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் அந்த டைமில் என்னால் அதை பண்ண முடியல, என் பக்கத்தில் இன்னொரு பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்கில் போயிட்டு நான் என்ன பண்ண அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது உங்கள் இந்த பிரான்ச்னால இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்களால இதை பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அவங்க அக்கௌண்ட் ஐடி கொடுத்து. இந்த இடத்துல எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு, இந்த டவுட் எனக்கு ரொம்ப நேரமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. பே பண்ணதுக்கு அப்புறமும் என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் இருக்கிற எம்பசிக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, நான் வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கிற அந்த நேமு அக்கௌண்ட் ஐடி எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் நேம் என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. ஏன்னா நான் பேங்க்குக்கு போனப்போ நீங்கள் எந்த அக்கௌண்ட் நேமுக்கு போடணும்னு கேட்டாங்க. ஏன்னா அக்கௌண்ட் ஐடி லைக் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டாங்க, பட் அக்கௌண்ட் நேம் என்ன, அக்கௌண்ட் நேம் என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து என்ன அக்கௌண்ட் ஐடி இருக்குது, என்ன ரீசனுக்காக இருக்குது, யாருக்காக இருக்குது, பட் அக்கௌண்ட் நேம்னா என்ன கொடுக்குறது. ஸோ அக்கௌண்ட் நேம்னா நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, சரி ஓகே நம்ம இந்த எம்பசியில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த கண்ட்ரியில் இருக்கிற இந்த எம்பசி அப்படிங்கிற நேமை நான் கொடுத்தேன். கொடுத்துட்டு பே பண்ணேன். இது எப்போங்க போகும், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து போயிடும், ஒரு 48 hours போயிருங்க, நீங்கள் முடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ இதையே நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கான ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்புக்கான அப்பாயின்மெண்ட்டு போடுறதுக்கு நடுவில் இந்த அமௌண்ட்டை நம்ம கட்டியாகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சாச்சு, டைரெக்டாக என்னால் அப்பாயின்மெண்ட் போட முடியும்னா போட முடியல. இந்த அமௌண்ட்டை பே பண்ணி இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணதுக்கு அப்புறமும் போட முடியாது. இந்த அமௌண்ட்டை பே பண்ணி இந்த அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் அது அவங்க போய் டெபாசிட் ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் போய் அந்த அக்கௌண்ட் எந்த டேட்டில் அப்படின்னு என்னால் ஸ்கெட்யூல் பண்ண முடியும். ஸோ இந்த இருக்கிறது வந்து ரொம்ப குரூஷியலான ஸ்டெப். ஸோ குயிக்காகவும் பண்ணணும், கரெக்டாகவும் பண்ணணும், கரெக்டாக அவன் சொன்ன அமௌண்ட்டுக்கு போய் சென்ட் பண்ணணும்.
ஸோ இதெல்லாம் மூணு கரெக்டாக இருந்ததுனால எனக்கு வந்து அந்த பேஜ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேஜில் போய் நின்றுச்சு. அடுத்த பேஜில் ஸோ இப்போ வந்து செகண்ட் லொக்கேஷனுக்கான பேங்க் முடிஞ்சது. ஸோ பேங்க் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய தேர்டு லொக்கேஷன் வந்து நான் இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது இதுதான். நீங்கள் யூஎஸ் விசா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நான் பண்ண இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. முதல்ல அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 100 ரூபா கொடுத்து அந்த அவங்க கொடுத்துருக்குற டைமென்ஷனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்கொயராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் வந்து 80% 90% தெரியணும். கண்ணாடி போடக்கூடாது. ஒயிட் பேக்ரவுண்டாக நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் தேர்டு லொக்கேஷன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடியோ. வேறு ஏற்கனவே இருக்கிறத ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறதோ அவர் வந்து கொஞ்சம் பழைய ஃபோட்டோ ஈவன் 4 மாதமாகவே இருந்தாலும் பரவாயில்ல. அப்ளை பண்ணதை உடனே போய் ஒரு 100 ரூபா செலவு பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ தேர்டு லொக்கேஷன் ஃபோட்டோ ஸ்டூடியோ. ஃபோர்த் லொக்கேஷன் இங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, வேறு ஒரு கண்ட்ரியில் அப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது எல்லாமே சென்னையிலேயோ இந்தியாவிலேயோ பண்ணுறக்கான ப்ராசஸ் கிடையாது. நான் சென்னையில் பண்ணலை, ஏன்னா வெயிட்டிங் டைம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அதை நான் பண்ணவே இல்லை. வேற ஒரு கண்ட்ரியில் போய் நான் பண்ணேன். வேற ஒரு கண்ட்ரியில் போய் லொக்கேஷனை மாற்றி நான் சொல்ல மாட்டேன். என் கண்ட்ரிலேருந்து நான் இந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ இந்த மீன் டைம் நான் அப்ளை பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து என்னுடைய இன்டர்வியூவே கொண்டு போனேன் நான். ஸோ இப்போ வந்து நான் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி எனக்கு எந்த லொக்கேஷனில் எந்த டைமில் நான் இன்டர்வியூக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னுடைய 4வது லொக்கேஷன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு நல்ல ஹோட்டலில் ஒரு ஸ்டே எடுத்துக்கோங்க பக்கத்தில். ஏன்னா ஒரு சில டைம் நீங்கள் பாஸ்போர்ட்டை வந்து என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா பாஸ்போர்ட்டை உங்கள் இடத்துக்கு நாங்கள் அனுப்பணுமா ஆர் நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக நான் இங்கேருந்து போட்டதே மறந்துட்டேன். நான் வந்து பிக்கப் தான் போட்டிருக்கேன். பிக்கப்னால் நம்ம போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயோ அவர் அவங்க சொல்கிற இடத்துலையோ போய் பிக்கப் பண்ணிட்டு வர்றது. ஆர் நம்ம இருக்கிற இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சென்னையில் இருக்கிற அந்த மவுண்ட் ரோட் எம்பசியில் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரிங்கிறது ஒன்று, பிக்கப்புங்கிறது ஒன்று. ஸோ நான் வந்து டெலிவரி கொடுத்துட்டேன்னு நினச்சி ஒரு ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தேன். பட் நான் ஆக்சுவலாக டெலிவரி கொடுக்கல, பிக்கப் கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு நல்ல லொக்கேஷனில் ஸ்டே பண்ணுற மாதிரி, லைக் ரொம்ப தூரமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு பக்கத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் மலேசியாவில் இருக்கிறீங்க, ஆர் வந்து பெனங்கில் மலேசியாவில் இருக்கீங்க, கோலாலம்பூரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கோலாலம்பூர் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் 2-3 நாள் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிறத வந்து டெலிவரி லொக்கேஷன்லாம் கொடுக்கல. இல்லை தொந்தரவே வேணாம், நானே வந்து பாஸ்போர்ட்டை உங்கள் கையிலேருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா பிக்கப் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ சப்போஸ் 4வது லொக்கேஷனுங்கிறது வந்து உங்கள் விருப்பம் தான், பட் ஸ்டில் ஒரு நல்ல இடத்துல ஸ்டே பண்ணுங்கள். 4வது லொக்கேஷன் ஒரு ஹோட்டலோ ஆர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ ஏதாவது ஒன்று. 5வது லொக்கேஷன் உங்களுடைய இன்டர்வியூக்கு முன்னாடி போய் எம்பசியில், ஏன்னா நான் போனது எனக்கே நடந்ததை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது எதிர்பாராமல் நடந்தது, 100% எதிர்பாராமல் நடந்துச்சு. நான் வந்து எப்போவுமே காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறக்கா ஏதாவது ஒரு பார்க் போவேன். நான் போன சிட்டியில் போயிட்டேன், ஒரு பார்க் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். மணி வந்து ஒரு 10:11 ஆச்சு. அங்கே ஒர்க் அவுட் பண்ண இடத்துல இருந்து நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் வழியாக நடந்து போகும்போது பார்த்தேன் அப்படின்னா திடீர்னு யூஎஸ் ஃப்ளாக் தொங்கிட்டு இருந்துச்சு. என்ன தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு, இங்கே ஏதோ புதுசு ஆஃபீஸ் இருக்கான்னு பார்த்தா அது அதான் எம்பசி. ஆக்சுவலாக அதுதான் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு புதன்கிழமை இன்டர்வியூ அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நான் ஈவினிங்னா ஒரு 3 o'clock 4 o'clock போய் யூஎஸ் எம்பசியை பார்க்கலான்னு ஐடியா வச்சுருந்தேன். ஆனால் போகும்போதே யதார்த்தமாக அந்த யூஎஸ் எம்பசி ஆஃபீஸை கிராஸ் பண்ணி போயிட்டேன் நான். சப்போஸ் நான் இதுதான் யூஎஸ் எம்பசியோடைய, நான் கூகுள் மேப்பில் செக் பண்ண நடந்து போயிட்டு இருக்கும்போது செக் பண்ண, ஆமாம் இதான் இதுதான் யூஎஸ் எம்பசி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் நான் அதுதான் எம்பசி அப்படின்னு மொதல் நாளே ஃபிகர் பண்ணிவிட்டு 2வது நாள் டைரெக்டாக இன்டர்வியூக்கு வந்திருந்தேன்னா என்ன மினிமம் ஒரு மணி நேரம் லூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது வந்து எம்பசியோடைய பேக் கேட், அந்த ரோட்டு வழியாக நடந்து போனது வந்து பேக் கேட். ஸோ கண்டிப்பாக என்னைய அங்கேருந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடத்தி சுத்த விட்டு அதோடைய ஃப்ரண்ட் கேட்டுக்கு வர வச்சு தான் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி நம்ம பார்த்தாலும் பார்க்காட்டியும் பரவாயில்ல, நம்மளுடைய ஸ்கெடியூல் படி ஈவினிங் போய் நம்ம எம்பசியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூகுள் மேப்பில் ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு, கூகுள் மேப்பில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டு ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு வந்து எம்பசியோடைய ஃப்ரண்ட்டு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எங்கே வெயிட்டிங் டைம் இருக்குது, என்னெல்லாம் கொண்டு வரலாம், என்னென்னலாம் கொண்டு வரக்கூடாது, அங்கேருந்து அங்கேயே அவங்க ஒரு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டேன் நான். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தேன். ஸோ என்னுடைய
நாலாவது லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எம்பசியை போய் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இருக்குது இது என்னுடைய ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன். நிறைய பேர் வந்து சரி நம்ம வந்து புதன்கிழமை இன்டர்வியூக்குனா ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் நைட்டு 11 மணிக்கு ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு போய் இறங்கலாம், அப்படியே பேக்கோடு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்னா தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. பேகெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வெளியில் எங்கேயாவது கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், கடைசி நேரத்தில் பெரிய தலைவலியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நாள் முன்னாடி போங்க, ஒரு ஹோட்டல் ரூம் எடுங்க ஆர் ஒரு ஹாஸ்டல் எடுங்க, அங்கே பேகை வச்சுட்டு போய் எவ்வளோ தூரத்தில் எம்பசி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போய் மறுபடியும் வந்து அடுத்த நாள் ப்ராப்பராக ரெடியாகி வர்றது பெஸ்ட். ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய 4th லொக்கேஷன். 5th லொக்கேஷன் வந்து நீங்கள் சப்போஸ் பிக்கப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கும்போது எந்த இடத்துல பிக்கப் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த பர்டிகுலர் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து 5th லொக்கேஷன். ஸோ அதை போய் பார்க்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை, உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் போய் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம், கேட்கலாம், இப்படி என்னுடைய பாஸ்போர்ட் நான் அட்டன் பண்ணால் வந்துருச்சா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணுற கூட பண்ணலாம். இப்போ 6th இன்னொரு லொக்கேஷன் வரும். என்ன அப்படின்னா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்லிப் கொடுத்தார், இந்த இடத்துல போய் பாஸ்போர்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக இந்த 5th லொக்கேஷனும் 6th லொக்கேஷனும் வேறு, ஓகேவா? ஸோ என்னுடைய வீடியோஸில் எப்படி நான் டெலிவரி எடுத்தேன் அப்படின்னே வந்து ஒரு தனி வீடியோ இருக்கும். ஸோ அதை பற்றி நான் ரொம்ப சொல்லாமல் இந்த இடத்துல என்னுடைய 5th லொக்கேஷன் வேறு, 6th லொக்கேஷன் வேறு. நம்ம பிக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம முன்னாடியே ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா ஃபார்மில், அந்த லொக்கேஷன் வேறு. நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் விசா ஆஃபீஸர் என்கிட்ட இந்த இடத்துல போய் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிற லொக்கேஷன் வேறையாக இருந்துச்சு. ஸோ இந்த 5th லொக்கேஷனும் எனக்கு வந்த லொக்கேஷனும் அவர் கொடுத்த லொக்கேஷனும் வேறு. ஸோ இதை எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த 2 லொக்கேஷனையுமே வந்து நீங்கள் ஓரளவுக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் இல்லை நான் வந்ததுக்கப்புறம் நானே போய் வாங்கிக்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீங்கள் போயிட்டு இந்த ஐடியில் எனக்கு நான் அட்டன் பண்ண வந்துருச்சுன்னு சொன்னால் முடிஞ்சுது. பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சேலஞ்ச் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் புதன்கிழமை அட்டன் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு மண்டே தான் அப்டேட் ஆகுது, ஆனால் வெள்ளிக்கிழமையே வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் டிஸ்பேச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த இடத்துல ஒரு செக்கு, அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ளெக்ஸி டிக்கெட்டு வச்சு நீங்கள் புதன்கிழமை இன்டர்வியூ அட்டன் பண்ணி வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை பாஸ்போர்ட் வாங்கிட்டு அன்றைக்கி நைட்டே நீங்கள் கிளம்பி வந்துடலாமே, டோட்டலாகவே 1.5 நாள்லேயே டோட்டல் ப்ரொசீஜரும் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த லொக்கேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ உங்களுக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் பார்ப்பீங்க அப்படின்னா எனக்கு அது தெரியல, ஏன்னா நான் போய் என் கையில் பாஸ்போர்ட்டை வாங்குகிற டைம் வரைக்கும் யுவர் பாஸ்போர்ட் ஹேஸ் பீன் டெஸ்பேச்சுன்னு அப்டேட் ஆகலை, ஓகேங்களா? ஸோ இது எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நான். ஸோ இந்த 6 லொக்கேஷன் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா தெர் இஸ் அ ஹை சான்ஸ் எந்த ஒரு சேலஞ்சுமே இருக்காது. ஏன்னா இதை நான் பண்ண எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் ஜேர்னி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமையறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இதுதான் நாங்கள் கோத்ரூ பண்ண லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து விசா பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு அந்த சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா கீழே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கன்சல்டேஷன் அட் ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ், அண்ட் அடுத்து வந்து ஒரு 4 ஹவர் சப்போர்ட் ஃபார் டோட்டல் ஃபில் பண்ணுறதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 1/2 hour ஒரு மாக் இன்டர்வியூ. ஸோ இது வரைக்கும் சேர்த்து வந்து ஒரு ஹையர் ப்ரைஸாகவும் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்குது அப்படின்னா வெரி குட். ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் ஜேர்னிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சப்போஸ் இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 69% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு யூடியூப் ஸ்டுடியோ சொல்லுது. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.